மார்க்க கல்வியை தர வேண்டும். ரொம்ப சிம்பிளா ரெண்டு காரணம் சொல்லலாம். பெண்களுக்கான மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கும் அந்த ரெண்டு தான் காரணம். ஒன்று, குடும்ப அமைப்பு, டோட்டல் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்கிறது, பெண்கள் கையில். இரண்டாவது காரணம், இன்றைக்கு உலகத்தில் மிக மோசமான எல்லா விதமான குற்ற செயல்களுக்கும் பின்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் குறிவைத்து காய்களை நகர்த்துவது பெண்களை மையமாக வைத்துத்தான். உலக ஓட்டத்தில் பெண்களை, அவர்களின் ஒழுக்கத்தை, அவர்களின் கற்பை, அவர்களின் வாழ்வு நெறிகளை, அவர்களின் இறையற்றத்தை, ஆன்மீகத்தை சரியாக கொண்டு போக வேண்டுமானால் அவர்களுக்கு கட்டாயம் மார்க்க கல்வி தர வேண்டும். இந்த ரெண்டு காரணம் முக்கியம். குறிப்பாக குடும்ப அமைப்பு, குடும்ப நிர்வாகம், ஃபேமிலியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், தத்வீருல் மனாசில் என்று சொல்லுவார்களே குடும்ப நிர்வாகம், இது எல்லாமே பெண்கள் கையில், ஆண்கள் கையில குடும்பம் இல்லை. முடிவெடுக்கிற இடத்தில் ஆண்கள் இல்லை, அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் பேசி முடிவெடுப்பது என்று சொன்னாலும் இறுதி முடிவு வீட்டில் உள்ள அம்மாவுடையதான். ஒரு சின்ன குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தொடங்கி பிள்ளைக்கு மாப்பிள பார்க்கிற வரைக்கும் ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறது வந்து அந்த வீட்டில் உள்ள தாய்மார்கள் தான் எடுக்கிறாங்க. இவர் சொல்லுவாரு சும்மா, நான் சொன்னா கேட்டுக்குவாங்க, அந்த கேட்கவே மாட்டாங்க. தாய்மார்கள் குறைஞ்ச கூடாது. வரகத்தை ஆண்களை விட நீங்க தான் நிறைய இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, அதனால உங்களை மையப்படுத்தினா பேச வேண்டியது இருக்கு. எங்க கூட்டம் குறையும்னு யாராவது நினைச்சிருவோமோ என்னமோன்ட்டு எங்க மாவட்ட செயலாளர் காதல சொல்லிட்டார், பொம்பளைங்க நிறைய வந்திருக்காங்க அப்படின்னு, அவங்களுக்காக பேசுங்க. அவர்கள் சொல்ல முடியாது, கடைசி முடிவு ஆண்களை எடுக்க முடியாது, நீங்க தான் எடுக்கிறீங்க. ஆனா சும்மாவது சொல்லிக்குவாங்க, அவர் திட்டுவாரு. அவர்லாம் திட்டுறதெல்லாம் இல்ல, இப்போதான் அவரு திட்டுறதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவரு முடிவெடுக்கிறது முடிஞ்சு, எல்லாமே நீங்கள் தான் முடிவெடுக்கிறீர்கள். எனவே ஒரு குடும்பத்தில முடிவெடுக்கிற அதிகாரம் உள்ளவங்கள்ட்ட மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துட்டா பிரச்சனை இல்லாம போயிடும். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு ஆம்பளைங்கள்ட்ட சொல்லி பெரிய பிரயோஜனம் ஏற்படாது. ஒரு வீட்டில் இறையச்சத்தை உருவாக்குவது எப்படின்னு ஆண்கள்கிட்ட பேசுறதை விட அந்த டோட்டல் கண்ட்ரோல கையில வச்சிருக்கிறது அவங்கள்ட்ட தானே பேசணும். நிக்கால எல்லாம் அடிக்கடி நம்ம எல்லா துவாவிலையும் ஓதுவோம் இல்லையா? நிக்கால பஜமா பெயினுக்கும் கையது ஒரு வார்த்தை ஓதுவோம், ஒன்னு சேர்த்து வைப்பானாக அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த நல்ல காரியத்துல ஒன்னு சேர்றதுக்கு முதல்ல நம்ம சரியா இருந்தாலும் முடியும், இவர் சரியா இருந்தா முடியாது. இவர் ஆலிமா இருக்கலாம், ஆஞ்சியாரா இருக்கலாம், முத்தவல்லியா இருக்கலாம், பெரிய பொறுப்பா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். வீட்டு நிர்வாகம் என்பது தாய்மார்களுடைய கையில், அதனால் அவர்களுக்கு தந்தாக வேண்டும் மார்க்க அறிவை. எல்லா ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருக்கிறார் அப்படின்னு பொதுவாக சொல்றாங்க இல்லையா? இஸ்லாமிய பார்வையிலும் அது செய்தார். எல்லா ஆப்படைகளையும் இயக்குவதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு பெண், குறிப்பாக மனைவி. அந்த மனைவி மார்க்க அறிவு தெரிந்தவளாக இருந்தால், மார்க்கத்தில தெளிவானவளாக இருந்தால் கணவனை அற்புதமா வழிநடத்த முடியும், பிள்ளைகளை அற்புதமா வழிநடத்த முடியும். ரொம்ப பெரிய உதாரணங்களோ அதோ இதோ உலக வரலாறு ஒன்றும் தேவையில்லை. நம்மெல்லாம் நன்கு தெரிந்து வைத்திருக்கிற முதல் முஸ்லிம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கின திட்டுகளுக்கும் அவங்க பட்ட அடிகளுக்கும் ரணங்களுக்கும் வலிகளுக்கும் ஆறுதல் போடுற அந்த அம்மா மாதிரி ஒரு ஒரு ஆறுதலான ரசூலுல்லாஹை தேற்றக்கூடிய ஒரு பெண்மணி மட்டும் இல்லாமல் இருந்தால் உண்மையாகவே அது ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. நாம் வஹியுடைய பாடத்தில், புகாரி உள்ளிட்ட நூல்களில் ஏன் பிரபலமாக நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கிற பயான்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்தது கதீஜா அம்மா தான். வஹி வந்த போது பயந்து போன நபியை, வீட்டுக்கு வந்த நபியை போர்வை போர்த்து விட்டது மட்டுமல்ல,
என்ன அழகாக அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றி உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, அல்ல உங்களை கைவிட மாட்டா, உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்காது. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்ன நடந்தது தெரியுமா? அடுத்தடுத்த வருஷங்களில் புதிய உத்வேகத்தோடு மார்க்கப்பணியை செய்ய வேண்டும் என்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு உந்து சக்தியும் ஊக்க மருந்தும் எது தெரியுமா? அந்த கதீஜா அம்மாவுடைய வார்த்தைகள். அவங்கள மாதிரி எல்லாம் கவுன்சிலிங் யாருமே கொடுக்க முடியாது. சல்லாதிச்சரத்தினுடைய மனைவி மார்கள் வேறு எந்த மனைவிக்கும் இல்லாத தனி சிறப்பார். வீட்டுல யாராவது கல் எடுத்து அடிக்கிறாங்க, வீட்டுல யாராவது தந்தரவு பண்றாங்க, வாசப்பில வந்து நின்று கெட்ட பத்தியில பேசுறாங்க, குடும்பத்துல பிள்ளைகளை எல்லாம் வாழ விட மாட்டேன்னு சொல்றாங்க. பொதுவா இருக்கிற தாய்மார்களை என்ன செய்வாங்க? வாங்க நம்ம இந்த ஊர் விட்டு போயிடலாம், நமக்கு எதுக்கு இந்த வம்பு, நீங்க பேசாம இருக்கலாம். கதீஜா அம்மா அந்த ரகம் அல்ல. வாசலில திட்டுகிறான், வீதியில திட்டுகிறான், ஊரிலே குடும்பத்தை கூட விமர்சிக்கிறான், பெற்ற பெண் பிள்ளைகளை குறித்து வாழ முடியாதவாறு செய்கிறான், எல்லாம் நடக்குது. ஆனா வீட்டுக்குள்ள உட்கார வைத்த அந்த அன்பு கணவரை தேற்றிய விதம் ரொம்ப அருமை. அவங்களை உருவாக்குறது மட்டுமல்ல, அன்றைக்கு பண்டைய வேதங்களை கற்றுவித்த ஒரு பண்டிதர்கிட்ட கூட்டு போய் உட்கார வச்சு இதெல்லாம் பெரிய உத்வேகம். இவ்வளவு தூரம் வரலாறுக்கு கூட போக வேண்டியதில்லை. இன்னைக்கு நம்மளுக்கே தெரியும், காலையில சண்டையை போட்டு போனோம்னா நான் கூட விளங்க மாட்டேன். மனைவி கிட்ட சண்டை போட்டு போனார்னா கடை விளங்கல, வியாபார விளங்கல, ஒன்னும் ஒண்ணு போட மாட்டேன். அங்க உட்கார்ந்து காலையில நடந்த 5 நிமிஷம் சண்டையை பேசிக்கிட்டே இருப்பார், யோசிக்கிட்டே இருப்பார். அந்த அந்த 5 நிமிஷம் சண்டை எல்லாம் இல்ல, நல்ல உத்வேகம் கொடுக்கிற ஆர்வப்படுத்துகிற மனைவின்னு சொன்னா பிசினஸ் 2 மடங்கு. வீட்டில இருக்கிற பெண் எப்படி ஒரு உந்து சக்தியாக இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் ஒரு ஆணினுடைய வெளி விவகார முயற்சிகளும் வணிக ரீதியான ஜெயங்களும் எல்லாமே அங்கதான் இருக்கு. அதனால கொடுக்க வேண்டிய மார்க்க அறிவையும் தெளிவையும் பெண்கள்கிட்ட ஒப்படைக்க. அம்மா தொழுகிறத பார்த்து தொழுத பிள்ளைகள் தான் இங்கே அதிகம். அம்மா உதவு செய்வதை பார்த்து உதவு செய்த குழந்தைகள் தான் அதிகம். மதரசாவிலே ஆசிரியர்கள் குழந்தைகள் மதரசாவிலே கற்றுத் தருவதற்கு முன்னாலேயே தாய் கற்றுத் தந்து விடுவாள். இவ்வளவுதான் ஏன் ஒன்று. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பார்த்தா சில ஸ்கூல்கள்ல எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் வந்து அட்மிஷன் போடுறதுக்கு அவங்க அம்மா அத்தாவை இன்டர்வியூ வைக்கிறான், வர சொல்லி அவங்க அம்மா அத்தாவுக்கு இங்கிலீஷ் தெரியுதா, அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் எல்லாம் கொடுக்குறான், அவங்க என்னமோ டிக் பண்ணி இதெல்லாம் பண்ணி அவங்க பாஸ் ஆகணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அவங்க குழந்தைக்கு சீட்டு கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க குழந்தைக்கு சொல்லித்தர முடியுங்கிற இந்த கான்செப்ட் நிஸ்வான்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். உங்களுக்கு கொடுப்பது எதற்குன்னா நீங்கள் தெரிந்தால் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியும். எனவே இந்த அடிப்படையில் தான் தீன் உள்ளவனாக மார்க்கம் தெரிந்தவனாக உங்களை உருவாக்குவது. மார்க்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்திலுமே ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை முக்கியத்துவப்படுத்துவார்கள். நல்ல பொண்ணு தேடப்பவும் மார்க்கம் உள்ளவளை பார்த்து கட்டிக்கும், நல்ல மாப்பிளை செலக்ட் பண்ற இடத்துலயும் இதா கதவைக்கும் தீனகும் நல்ல மார்க்கமும் நல்ல குணமும் உள்ள மாப்பிளையா பார்த்துக்கோ. அப்ப மாப்பிள்ளை தேர்வும் தீன், பெண் தேர்வும் தீன். அந்த பெண் தேர்வில் தீன் என்று வருகிற போது வெறுமனே அவங்க அம்மா அத்தாவுக்கு தீன் இருந்தா பத்தாது, அவங்க அத்தா ஆலிம்சாவா இருக்காரு, அவங்க அம்மா உஸ்தாதா இருக்காங்களா பத்தாது. இந்த பெண்ணும் ஓடி இருக்கிறாள், இவருக்கும் குர்ஆன் தெரியும், தர்ஜுமா தெரியும், தஃப்ஸீர் தெரியும், ஃபிக்ஹ் தெரியும், வரலாறு தெரியும் என்றால் அதை அடுத்த தலைமுறையான அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு விளையாடி எடுத்து சொல்ல முடியும். ஒரு நேரத்தில் அப்படி இருந்த பெண்கள் எல்லாம் நிறைய இருந்தார்கள். வரலாற்றினுடைய வழிநெடுகளும் சஹாபாக்களின் காலத்தில் இருந்து இன்றும் மார்க்கத்தை நன்கு விளங்கிய கற்று தெரிந்த தேறிய பெண்மணிகள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில மகத்தான சாதனைகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் போன்றவர்கள் நூற்றுக்கணக்கான தாபிணியங்களுக்கு அவர்கள் உஸ்தாதாக இருந்திருக்கிறார்கள். பெரிய மார்க்க மேதை தாபிணியங்களில் உள்ளவர் அல்லாஹ் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நிறைய பேர் ஐஷா அம்மாவிடத்தில் ஓதினோம். அவரும் ஒருவர் ஒரு பெரும் கூட்டத்திற்கு பேராசிரியை
வழியாக ஏன் அவர்களுடைய 50 வயது தாண்டியதற்கு பின்னாலும் பாடம் நடத்திய ஆசிரியையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால் தான் பெண்களுக்கு தர வேண்டும், பெண்களுக்கு அந்த ஆர்வமும் வேண்டும். காலத்தில் அந்த ஆர்வம் இருந்தது.